1498 May 20 கோழிக்கோட்டில் கபாட் என்ற இடத்தில் போர்த்துகீசிய கடற்படை வாஸ்கடகாமாவின் வருகை இந்தியாவின் காலனித்துவத்தின் தொடக்கமாக இருந்தது. புனித தோமையார் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு கிறிஸ்தவ சமூகம் ஏற்கனவே இந்தியாவில் உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். போர்த்துகீசியர்களின் இரண்டாவது பயணமானது மற்றொரு ஆய்வாளரான கேப்டன் பெட்ரோ அல்வாரஸ் கப்ரால் தலைமையிலான 13 கப்பல்களுடன் பல மறைவேத போதகர்கள் வந்தனர். கேப்ரால் விரைவில் கொச்சின் ராஜாவின் நன் மதிப்பை வென்று கொச்சின் மற்றும் அதை சுற்றிலும் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகங்களிடையே அப்போஸ்தலிக்க வேலையை செய்ய 4 குருக்களை அனுப்பினார். மறைவேத போதகர்கள் 1500 போர்த்துகீசிய வேத போதனைகளை ஆரம்பித்தனர். முதல் போர்த்துகீசிய மறைபோதகரான டாம் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அவர்கள் கொச்சி ராஜாவின் அனுமதியோடு முதல் 2 கோவிலை கட்டினார்கள். அவைகள் சாண்டா குரூஸ் பெசிலிக்கா 1505 மற்றும் புனித பிரான்சிஸ் ஆலயம் 1506 கற்களால் கட்டப்பட்டது. மேலும் விரைவில் போர்த்துகீசியம் கேரளா, சென்னை மற்றும் கோவாவில் விரிவான தேவாலயங்களை கட்ட ஆரம்பித்தனர். போர்த்துகீசியர்களின் வருகை லிஸ்பனிலிருந்து இந்தியாவிற்கும் மற்றும் இந்தியாவிலிருந்து மலாக்கா வரை கேப் காமரின் மற்றும் நாகப்பட்டினம் வழியாக பயணித்து புலிகேட் அரண்மனையில் ஓய்வெடுத்து கொண்டனர். புராணங்களின்படி 8 பிரான்சிஸ்கன் மறைபோதகர்கள் அருள்பணி பெட்ரினோ அல்வாரஸ் கேப்ரால் அவர்கள் தலைமையில் மலாக்காவிலிருந்து திரும்பி வரும்பொழுது சூறாவளியில் சிக்குண்டு வழிமாறினர். அந்நேரத்தில் அன்னை மரியாளிடம் பரிந்துரை செய்து வேண்டினார்கள். அதன் பயனாக ஒரு பிரகாசமான ஒளி அவர்களை மயிலாப்பூர் கடற்கரைக்கு வழி நடத்தியது. அந்த இடமானது புனித தோமையார் பெத்துமா கல்லறைக்கு அருகிலும் மற்றும் அடர்த்தியான காடாகவும் காட்சி அளித்தது. இவர்கள் இடத்தை வந்து அடைந்ததும் பிரகாச ஒளி மறைந்து விட்டது. இந்த இடத்தில் தான் மறைபோதகர்கள் அன்னை மரியாளை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஒரு சிறிய கோவிலை கட்டினார்கள் என்று நம்பப்படுகிறது. இக்கோவிலானது உள்ளூர் மக்களால் காட்டுக்கோவில் என்றும் போர்த்துகீசியர்களால் நோசா சென்ஹோராடா லஸ் எனவும் தற்பொழுது மக்களுக்கு தூய பிரகாசமாதா திருத்தலமாக திகழ்கிறது. போர்த்துகீசிய மொழியில் லஸ் என்றால் ஒளி என்பது பொருள். லஸ் தேவாலயமானது 1516 கட்டப்பட்டது. அஸ்திவாரத்தில் உள்ள கல்வெட்டின் அடிப்படையில் ஃப்ரையர் பெட்ரோ புனித பிரான்சிஸ் வழிநடத்துதலில் தூய பிரகாசமாதா ஆலயத்தை 1516 கட்டினார். இத்தேவாலயமானது சென்னையில் உள்ள மிக பழமையான ஐரோப்பிய நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். லஸ் தேவாலயத்தின் முன் தோற்றமானது 3 தள அமைப்பிலானது. இவைகள் கீழ்த்தலம், நடுத்தலம் மற்றும் மேல்தலம் என்று கூறப்படுகிறது. கீழ்த்தலமானது மற்ற தலங்களை விட உயரமாக இருக்கிறது. தேவாலயத்தின் நுழைவாயிலின் மேற்புறம் அரைவட்ட அமைப்பிலும் 3 அழகிய தூண்களாலும் அமைக்கப்பட்டுள்ளது. மேல்தலத்தின் மேலும் தேவாலயத்திற்கு அழகு சேர்க்கும் வண்ணம் இருபுறமும் 2 கூர் விளிம்புகளாக 4 கூர் விளிம்புகளும் நடுவில் திருச்சிலுவையும் அமைந்துள்ளது. மேல்தலத்தில் 3 சுருள் படிவ அமைப்புகளும் அவற்றின் மத்தியில் 3 கடவுளை அடையாளப்படுத்தும் முக்கோணமும் அதிலிருந்து ஒளி கதிர்கள் தென்படும் வண்ணம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தில் இடபுறத்தில் உள்ள படிக்கட்டுகள் ஆலயமணி கோபுரத்திற்கும் மேல்தலத்திற்கும் அழைத்து செல்கின்றன. பீடத்தின் உட்கூரையானது அரைவட்ட வடிவில் அமைக்கப்பெற்று அதில் நேர்த்தியான அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு முக்கியமான வடிவமாக பிரான்சிஸ்கன் சபையினருடைய அடையாளமான சிலுவையில் அறையப்பட்ட 2 கரங்கள் வட்ட வடிவத்திலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. உரையற்ற கரங்களானது சிலுவையில் அறையுண்ட இயேசுவினுடையதாகவும்
உரையுள்ள கரங்களானது புனித பிரான்சிஸ் அசிசியாரின் கரங்களாகவும் அதில் காயங்களும் மற்றும் 5 சிலுவை வடிவில் பிரான்சிஸ்கன் சபையினருடைய அடையாளம் உள்ளது. அதோடு திராட்சை பல அலங்கரிப்பும் வானத்தூதர்கள் இரத்த கிண்ணத்தை தாங்கி கொண்டு வடிகின்ற இயேசுவின் மற்றும் புனிதர்களின் இரத்தத்தை சேகரிப்பது போல் அமைந்துள்ளது. தலைமை பீடத்திற்கு பின்புறத்தில் உள்ள சுவற்றில் மரத்தினாலான சிற்பங்கள் செதுக்கி உருவாக்கப்பட்டுள்ளது. இது போர்த்துகீசிய தேவாலயத்தின் தனித்தன்மையாகவும் மற்றும் பழமையையும் எடுத்துரைக்கிறது. தூய பிரகாசமாதா சிறுபமும் குழந்தை இயேசு சுரூபமும் தலைமை பீடத்திற்கு மேலே நடுப்பகுதியில் உள்ளூர் ஓவியரால் அமைக்கப்பட்ட கூண்டில் தற்பொழுது உள்ளது. இந்த சுரூபத்திற்கு மேலே வானத்தூதர்கள் பிரகாசமாதாவிற்கு கிரீடம் அணிவிப்பது போல் அமைந்துள்ளது. பிரகாசமாதா சுரூபத்திற்கு மேலே ஆடை உடுத்திய குழந்தை இயேசு சுரூபம் உள்ளது. அதில் அர்மேனிய பெயரான பேதுரு உஸ்கான் பொறிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவர் 18 நூற்றாண்டின் துறவர நிறுவனங்களுக்கு நன்கொடையாளராகவும் குறிப்பாக இவர்தான் பீட கலை நுணுக்கங்களுக்கு உதவி செய்திருப்பார் என நம்பப்படுகிறது. தலைமை பீடத்திற்கு முன்பாக 2 சிறிய பீடங்களும் அதில் புனித சூசேப்பருடைய சுரூபமும் திரு இறுதிய ஆண்டவருடைய சுரூபமும் அமைந்துள்ளது. இந்த பீடமானது முழு நிறைவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மரத்தினாலும் அழகிய அலங்காரத்தோடும் தங்க நிறத்தில் வர்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் நுழைவாயிற்குள் 2 பெரிய தூண்கள் பாடகர் குழுவினர் பயன்படுத்துகின்ற மர மேடையை தாங்கி நிற்கின்றன. பீடத்தின் முன் உள்ள வளைவு பகுதியில் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுடன் உள்ள பழமை வாய்ந்த ஓவியம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பழமை வாய்ந்த தேவாலயத்திற்கு உரித்தான வகையில் ஓவியங்கள் நிறைந்த கூரை, பளபளக்கும் பீடம், அழகிய உள் அலங்காரங்கள், மர வேலைப்பாடுகள் அனைத்தும் இங்கு இடம்பெற்றுள்ளன. ஆண்டுகள் உருண்டோட மக்களும் இந்த காட்டுப்பகுதியில் உள்ள இந்த தேவாலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். இந்த தேவாலயமும் மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றது. இக்காட்டுப்பகுதியில் இருக்கின்ற இக்கோவிலை மக்கள் அன்போடு காட்டுக்கோவில் என்று அழைத்தனர். இன்றும் பலரால் காட்டுக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. தேவாலயத்தின் முன்பு உள்ள சிறிய சாலையிலிருந்து தேவாலயத்தை பார்க்கின்ற பொழுது தன் இரு கரங்களையும் விரித்து நம்மை வரவேற்கின்ற உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. எண்ணிக்கையில் அடங்கா மக்கள் இங்கு வந்து தங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி தங்கள் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு விடைகள் கண்டு தங்கள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உள் அமைதியையும் பெற்றதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இத்தேவாலயத்தின் ஆன்மீகமும் அருளும் நமது மனங்களையும் உள்ளங்களையும் இதயங்களையும் கடவுள் மட்டுமே தரக்கூடிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகின்றன. பல பேர் நாள் முழுவதும் கடவுளின் அருளை பிரகாசமாதா வழியாக பெற்றுக்கொள்ள மண்டியிட்டு மெழுகுதிரிகளை ஏற்றி உருக்கத்தோடு ஜெபிப்பதை நம்மால் காண முடிகிறது. பல நாடுகளிலிருந்தும் மக்கள் லஸ் தூய பிரகாசமாதா திருத்தலத்தை நாடி வந்து இறை அருளை நிறைவாக பெறுகின்றனர்.
மாதாவாய் காட்டு கோவிலில் அமர்ந்தாயே. உமை வணங்குகிறோம் எமக்காய் வேண்டிக் கொள்ளும் பிரகாச மாதாவே. என்னை காத்தருளும் கரை சேர்த்தருளும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும் பிரகாச மாதாவே. இறையருள் இறைத்தாயே ஒளி வழி எழுந்தாயே. இறையருள் இறைத்தாயே ஒளி வழி எழுந்தாயே. நம்பி வரும் அனைவருக்கும் நன்மைகள் பல அருள்வாயே. நம்பி வரும் அனைவருக்கும் நன்மைகள் பல அருள்வாயே. இறையருள் இறைத்தாயே ஒளி வழி எழுந்தாயே. இறையருள் நிறைய பெற்று மக்கள் இருள் போக்கும் பிரகாச மாதாவே, தரணிவாள் மக்களின் துயர் துடைக்கும் தூயவளே, விண்ணவர் போற்றிடும் விமலியே, உமது பரிந்துரைக்கும் ஆற்றலில் நம்பிக்கை கொண்டு உம்மை நாடி தேடி வரும் அடியோர் எம்மை கடைக்கண் பாரும் அம்மா. புயலில் சிக்கியவர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரமே, வாழ்க்கையில் பல துன்பத் துயரங்களால் அலைகழிக்கப்பட்டு அமைதியிழந்த நிலையில் உம் திருமுன் நிற்கின்றோம். எங்கள் துயரினை துடைத்து நாங்கள் வாழ்வில் வளம் பெற அருள் புரியும் தாயே, ஒளி நிறை அன்னையே, எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவ செய்யும். உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும், புத்திக்கு ஒளியையும் சிந்தைக்கு தெளிவையும் தந்தருளும். எங்கள் அருள் வாழ்விற்கும் பொருள் வாழ்விற்கும் தேவையான வரங்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுத்தாரும் தாயே. ஆமென்.